ரீகேப். அடல் என் போர்ட்லேண்டுக்கு விக்டரோட வந்துட்டான்ட்டு நிக் ஜூலியட் கிட்ட சொல்லும் போது அவன் மட்டும் என் கண்ணில் பட்டா அவள் தொண்டையை கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ என்ரிட்ட கிட்ட நான் கிரிம் கிட்டே சொல்லவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நிக் ஜூலியட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் வீட்டுக்கு வருவான் நான் உடனே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இவன் வீட்டுக்கு போய் பார்க்க ஜூலியட் ஏற்கனவே அவனை கொண்டுட்டா. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ், வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு கடையை காட்டுறாங்க. அப்போ அது வாசலில் யாரோ ஒருத்தன் நின்று அதை பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒருத்தர் பயமுறுத்த, பயந்தே போயிட்டேன், உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன், கடை மூட்டுற டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நான் எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க, கோவப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அந்த வெளியே இருந்தாலு பின் வாசல் வழியாக டூப்ளிகேட் சாவி போட்டு உள்ளே போகிறான். அப்போ உள்ளே போயிட்டு அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி வைக்கும் போது அவன் மேலே போக அங்கே கரண்ட் பாக்ஸ் இருக்குது. அப்போ அவன் கையை பார்க்கும்போது அவன் கையில் நெருப்பெரிய அதை வச்சு அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுறான். அந்த ரெண்டு பசங்களும் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க அந்த இடத்துல கரண்ட்டு போயிடுது. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, கரண்ட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிச்சிட்ருக்காங்க. அப்போ அவன் கடைக்குள்ளே வந்துட்டு அவன் மாறும்போது அவன் உடம்பு ஃபுல்லாகவே நெருப்பெரியுது. அதோட அந்த கடைக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நீ ஜூலியிட்ட பார்க்க வீட்டுக்கு வரும்போது அவன் அந்த பாடியை டிஸ்போசல் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்போ நீ ஓகே தானே, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அடலின் திருப்பிங்க வந்துட்டால அவளுக்கு நீ கிரிம் ஆயிட்டன்ட்டு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு தான் அது ஆபத்து அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த நெருப்பு மனுஷன் அந்த கடைக்குள்ளே நடந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் எரிச்சிட்டு இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் உள்ளே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ அங்கே புகை வரதை பார்த்து அவன் கதவு திறந்து பார்க்க அந்த கடை எரிஞ்சிட்ருக்கு. அப்போ வேன் மூச்சு விட முடியாமல் கீழே விழும்போது நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர் எடுத்து விண்டோவை உடைக்கிறான். அப்போ உள்ள ஆக்சிஜன் வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே நெருப்பு வந்து வெடிச்சிடுது. இப்போ நிக்கும் ஹேங்க்கும் காலையில் அந்த இடத்துக்கு வரும்போது செத்து போனவங்க ரெண்டு பசங்க அவங்க இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட பேர் ஜியான் அண்ட் மேசன். அதோ அங்கே இருக்காங்களே ஜான், அவனோட பையன் ஆண்டி, அவங்க ரெண்டு பேர் தான் இந்த கடையோட ஓனர். அவங்க இன்சூரன்ஸ்காரங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அவங்க உள்ளே போயிட்டு அந்த ரெண்டு பாடியை பார்க்கும்போது அங்கே நெருப்பை பற்றி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இந்த கதவு இவங்க உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ தான் உள்ள ஆக்சிஜன் வந்து இந்த இடமே வெடிச்சிருக்கு, அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ இந்த நெருப்பு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் கூட்டிகிட்டு போயிட்டு, இதோ இங்கே பவர் சப்ளை, இங்கே தான் முதல்ல நெருப்பு ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் இங்கே உண்மையாக நெருப்பு வந்திருந்தா இதோ இந்த வென்டிலேஷன் இது வழியே தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ இங்கே நெருப்பு ஆரம்பிக்கலையா, வேற எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வே கூட்டு போகும்போது இதோ இந்த வழியாக தான் இந்த நெருப்பு வந்திருக்கு, இப்படியே போய் லெஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் இன்னும் லெஃப்ட் எடுத்து இந்த படிக்கட்டு வழியாக போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன அந்த நெருப்பு அதுவே யோசிச்சு நடந்து வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ எங்களுக்கு தெரியல, அதோ அந்த ஆஃபீஸ் இருக்கு, அங்கே மட்டும்தான் நெருப்பு உள்ளே கரெக்டாக போயிருக்கு, அங்கே கண்ணாடி உடைக்க ட்ரை பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ளே வந்து அந்த நெருப்பு ஃபுல்லாக எரிச்சிருக்கு, மற்றபடி இந்த நெருப்பு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. இப்போ பில்டிங் ஓனர் ஜான் கிட்ட விசாரிக்கும் போது, நாங்கள் இந்த கம்பெனியை 60 வருஷமாக நடத்திட்டுருக்கோம், இப்படியாவும் ஒன்று நினச்சி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு எப்படி நெருப்பு எரிஞ்சதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, 10:30 ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் வந்துச்சு, அதனால தான் வந்தோம். நேற்று நைட்டு கூட இதோ என் பையன் இவனை மேனேஜரை ப்ரொமோட் பண்ணியிருந்தேன், அதனால் பார்ட்டி கொடுத்துருந்தேன், நாங்களாம் ஹோட்டலில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் உண்மையாகவே அந்த ஹோட்டலில் தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் மேலே சந்தேகப்படுறீங்களா, இது ஃபேமிலியாக வச்சுருக்க நாங்கள் பிஸ்னஸ், இதை நான் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, அவங்க விசாரிக்கிறாங்க, இல்லை நேற்று நைட் நாங்கள் அந்த ஹோட்டலில் இருக்கும்போது தான் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, அது வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அந்த ரெண்டு பசங்க ஏன் உள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எங்களுக்கு தெரியல, அவங்க முன்னாடியே வேலையை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது, எதுக்கு அங்கே உள்ளே இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் கடையில் வேறு யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க, அவங்களோட காண்டாக்ட்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ இவங்க காரில் ஏறும்போது முதல்ல இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலில் தான் இருந்தாங்களான்னு வெரிஃபை பண்ணுவோம், அந்த ஜான் ஒரு வேலை இன்சூரன்ஸ்க்காக அவங்க கடையை அவனே எரிச்சிருப்பானோன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. இப்போ ஹேங்க் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி செக் பண்ணி பார்க்கும்போது அதை போன வருஷம் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதோட ஒர்த் $5 million அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதை வந்து பாரு அப்படின்னு சொல்லி நீ கூப்பிடும்போது அங்கே போய் பார்க்க 3 மாதத்துக்கு முன்னாடி ஜான் ஃபேமிலிக்கு பேங்க் ரெப் கொடுத்துருக்காங்க, அவங்க பேங்க் நிறைய காசு கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, ஓ அதனால தான் இன்சூரன்ஸ் பணத்துக்காக இவங்க எரிச்சிருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க.
அப்போ அந்த இடத்துக்கு சர்ஜன் வந்து அவங்க ரெண்டு பேரும் நேற்று நைட் ஹோட்டலில் தான் இருந்திருக்காங்க, கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி சிமிலர் கேஸ் வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்க அவனை அங்கேருந்து அனுப்புகிறான். இப்போ அந்த ஜானோட லாயர் சார்லஸ் கிட்டே விசாரிக்க போகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட விசாரிக்கும் போது, ஜான் அந்த பில்டிங் எரிச்சிருப்பான்ட்டு எனக்கு தோணவே இல்லை, ஏன்னா அவன் ஃபேமிலி அதை வச்சுருக்காங்க, அவன் பையனுக்கும் அதை தர வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பேங்க்கு கட்ட வேண்டிய காசை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அது இருக்குதான், ஆனால் அதனால் இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ அது மட்டும் இல்லை, அங்கே ரெண்டு பசங்க இறந்து போயிருக்காங்க, அன்றைக்கி நைட்டு அவங்களும் கடைக்குள்ளே இருந்து எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் அப்படியே அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த கம்பெனியோட ஃபுல் ஃபினான்ஷியல் ரெக்கார்டுக்கு எங்களுக்கு பர்மிஷன் வேணும், நீங்கள் தரலனா நாங்கள் கோட்டோட எடுத்துகிட்டு வந்து அதை வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேப்டன் கிட்ட அந்த ஆள் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, கெளி 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த ட்ரக்கை வித்துட்டா, அது இப்போ வேறு பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வாங்கினவங்க அவ கூட அந்த குழந்தையை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை யாரும் பார்க்கல, ஆனால் அதுக்காக அந்த குழந்தை அவ கூட இல்லைன்னு இல்லை, அவள் வேறு ஏதாவது ட்ரக்கை திருடி இருக்கலாம் இல்லை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவள் திருடி இருக்க மாட்டா, குழந்தைய வச்சு ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டா, அவள் யார்கிட்டயாவது வாங்கியிருக்கணும், இந்த கடைசி 2 நாளில் யாரெல்லாம் புது ட்ரக் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன், நீ ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அனுப்புகிறான். இப்போ இவங்க ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த லாயர் சார்லஸ் மேலே சந்தேகப்பட்டு அவனை பற்றி விசாரின்னு சொல்லிட்டு சர்ஜன் கிட்டே சொல்கிறாங்க. அப்போ சர்ஜன், நான் இன்னொரு விஷயம் கிட்டே சொல்ல வேண்டியது இருக்குது, நான் அந்த ஃபயர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட விசாரித்தேன், அப்போ பிரேட் அவனோட பார்ட்னர் ஒருத்தன் இதே மாதிரி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணான்னு சொன்னாங்க, அவன் அந்த கேஸை கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தான், அவன்கிட்ட கேட்டால் அதை தெரியும், ஆனால் அவன் உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நீங்கள் தான் அவன் கொலை பண்ணேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ 3.5 கூட சண்டை போட்ட அந்த பன்னி மனுஷ ஆர்சன் ஜெயிலில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்கார வந்து உன்னை பார்க்க நிக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் முகத்தை மாற்றுறான். இப்போ நீ கூட ஹேங் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் ஃபஸ்ட்டு மார்சனை பார்க்கும்போது அவன் பண்ணி மனுஷனாக இருந்தான், நான் அப்போ கிரிம்மாக இருந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படி பார்த்தா ஏஞ்சலினா அவனோட பிரதர்ஸை கொண்டு இருக்கா, அதனால்தான் இவள் பழி வாங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஏஞ்சலினாவா அப்படின்னு சொல்லி கேட்க, 3வோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு அவன் வரும்போது, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை உட்கார வச்சு பேசுகிறாங்க. அப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நானா, நான் இப்போ போலீஸ் கிடையாது, இங்கே பாருங்க நான் ஜெயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு 2 பசங்களை கொண்டிருக்காங்க, நீ தானே சொன்ன போலீஸ்னா எல்லோரும் ஒத்துமையாக இருப்பாங்கன்ட்டு, ப்ளீஸ் இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணு, உன்னோட பார்ட்னர் பிராட்கிட்ட விசாரிக்கும் போது இந்த கேஸ் தான் ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் அவனை ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டேன், சொல்லப்போனால் அவனை கிட்டத்தட்ட பார்த்துட்டேன், ஆனால் அதுக்கு என்னால் பேர் வைக்க முடியல, அப்போ தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, உன்னால் அவனை பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்ல, ஆ காட்ட முடியும், உங்ககிட்ட ஃபோட்டோஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்ககிட்ட எதுவுமே இல்லை, அப்போ வேறு எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை பரவாயில்ல வெளில கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அவனை கூப்பிட்டு போயிட்டு கேப்டன் கிட்ட கொடுக்கும்போது, கேப்டன் உனக்கு 2 நாள் தான் டைம், அதுக்குள்ளே இந்த கேஸை முடிச்சிடணும், அது வரைக்கும் நீ வேறு ஏதாவது தப்பு பண்ணனா திருப்பி நீ ஜெயிலுக்குள்ளேயே போயிடுவே அப்படின்னு சொல்லும்போது, என்னப்போ வந்தவனை விரட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவங்ககிட்ட அந்த கேஸை பற்றி விசாரிக்கும் போது, அவன் அவனை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதே தெரியல, அவன் வித்தியாசமாக இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வசனா அப்படின்னு சொல்லி நீ கேட்க, அவன் சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ரொம்ப நாள் ஆச்சு போல நான் உள்ளே வந்து, இந்த போலீஸ் எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போவன் அந்த பையன் எப்படி நெருப்பேற்றுறான்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அவனை நான் ஃபாலோ பண்ணேன், அவன் ஒரு பில்டிங் பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது அவனை துரத்திட்டு போக அவன் ட்ரெஸ்லாம் அவுத்து வச்சுட்டு வாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, ஓகா அவன் முகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, என்னால் பார்க்க முடியல, அவன் உடம்பு ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் அதை பற்றி நிறைய கலெக்ட் பண்ணி என்னோடய கேஸ் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹேங்க்கும் அவனும் அதை எடுக்கலான்னு போக, நிக் நான் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் கிளம்புறான். இப்போ சர்ஜன்ட் அந்த புக் எடுத்துகிட்டு வந்து அந்த நெருப்பு மனுஷனை காட்டும்போது அவங்க அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பீட்டர் பால்ன்ற 2 பேர் அவங்களுக்கு இருக்க கிறிஸ்டின் பிரதர்ஸை யாரோ கொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த கிரிம் கிட்ட கேட்கும்போது, அந்த கிரிம் அந்த நெருப்பு மனுஷனை ஃபாலோ பண்ணியிருக்கான். அப்போ தான் பீட்டருக்கு தெரிய வருது இந்த நெருப்பு மனுஷன் அந்த ஊரில் இருக்க கிறிஸ்டின்ஸை கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கான்ட்டு. அப்போ அவனை ஃபாலோ பண்ணிருக்கும்போது அதுக்குள்ளே ஒர்க் பண்ணி அவன் உடம்புலாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவன் அந்த தெருவுலாம் நடந்து அந்த இடம் ஃபுல்லாகவே எரிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் அவனை தடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் பக்கத்தில் போகும்போது என்னோடய உடம்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு, வேறு வழி இல்லாமல் நான் அங்கேருந்து வந்துட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னால் அவனை தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். அப்போ இந்த டெவில்ஸை தடுக்க எந்த வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அந்த லாயர் சார்லஸ் காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த நெருப்பேத்தினவன் வரான். அப்போ அவன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, உள்ளே 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் தானே சொன்னீங்க அந்த பில்டிங் எம்டியாக இருக்குன்ட்டு, உள்ள ஆளுங்க இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு தப்பாக சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க வளர்ந்தாங்கன்னா உன்னோட பேர் தான் ஃபஸ்ட்டு வளருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து எழுந்து போக, இன்னொரு தடவை அறிவு இருக்கிற மாதிரி பண்ணு,
ஏதாவது பில்டிங் எரிக்க போனா உள்ள ஆறு இருக்காங்களாம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கோவம் வந்து அவன் கையை வச்சு அவன் கழுத்தை பிடிக்கிறான். அப்போ அவன் உடம்புல எரியும் போது அவன் அங்கேருந்து இறங்கி போக அந்த கார் ஃபுல்லாகவே எரிஞ்சு வெடிச்சிருது. இப்போ ஆர்சனும் ஹேங்க்கும் பழைய கேஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அவன் எப்படி நெருப்பேற்றுறானே தெரியல. ஒரு ஒருத்தர் நெருப்பேற்றினா பெட்ரோல் வச்சு கேஸ்லின் வச்சு ஏதாவது ஒரு விஷயம் வச்சு ஏற்றுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட எப்படி நெருப்பு வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்து நிக் வந்து அந்த வெசனோட ஃபோட்டோவை காட்டுறான். இதுதான் நான் பார்த்தேன், உனக்கு எப்படி இது கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை விடு, அவன் உடம்புல இருந்து தான் நெருப்பு கொண்டு வரான், அது எப்படின்னு நல்லா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் யோசிச்சு பார்க்க ஃபாஸ்பரஸ், ஒயிட் ஃபாஸ்பரஸ், அது ஒரு ஒரு மனுஷன் உடம்புலையும் 1% இருக்கும், ஆனால் அவனுக்கு அதிகமாக இருக்குது, அது வழியாக தான் நெருப்பு கொண்டு வரான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் நடிக்கணும்னா அவன் உடம்புலேருந்து நெருப்பு வராமல் பார்த்துக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆக்சிஜனை உடம்புல படாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் அதுக்கான மருந்து செய்வேன், ஆனால் எனக்கு சரியான இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ரோஸ்லி கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல நிக் நான் அதுக்குள்ள ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறான். அப்போ நிக் ரோஸ்லிக்கு ஃபோன் பண்ணி 3:30 இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வெளியே போயிருக்கான், அவன் வர கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல அப்போ நான் கடைக்கு வரேன், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். இப்போ விக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கோம், நம்ம எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க அந்த இடத்துக்கு யாரோ வராங்கன்ட்டு அவன் வந்து சொல்லிட்டு போகிறான். அப்போ யாருன்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு கேப்டன் அப்பாயிண்ட் பண்ண அந்த ஆள் வரான். அப்போ கேப்டன் கெல்லியை கண்டுபிடிக்க சொன்னால அவன் இந்த ஃபைல்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்தான், கடைசியாக கெல்லி இருந்தது ஜூலியட்டோட வண்டியது தான், 3 முன்னாடி அதை வேற ஒருத்தங்கிட்ட விற்றுட்டா, இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சவனே கேப்டன் சொல்லுவான். அப்போ வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் விக்டரோட ஆள். அப்போ விக்டர் சரி ஓகேன்னு சொல்லி அவன் அங்கேருந்து அனுப்பும்போது இப்போ நம்ம ஜூலியட்டுக்கு சின்னதாக ஒரு ஷாக் கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அடலின்னு கேட்குறா. இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.